Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's number one travel brand. Travel master, சொல்லுங்க போது மாஸ்டர் என்ன சொன்னீங்க? அது கேக்குறேன். அம்மா தான் இந்த எத்து சொல்றாரு. சே 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 மாஸ்டர். இப்போ உள்ள ராபர்ட் மாஸ்டர் இருக்கார். ஆனா என்ன பண்ணனா உள்ள வந்து ஜனனி குளிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே எட்டி பாக்குறாரு. வாய்ப்புக்கு கொஞ்ச நாள் நடுவுல வந்து ஒரு சின்ன உங்க லைஃப்லயும் ஒரு சின்ன கஷ்டங்கள். சின்னதெல்லாம் இல்ல, பெருசா வந்தது. ஓகே. கான்ஸ்பெக்டா கேக்கலாம் ஒன்றும் பிரச்சனை. ஓகே. இங்க பாருங்களேன், அப்படி திருப்பில சண்டை போயிட்டு இருக்கு. வாடா போடாதான் பேசிட்டு இருக்காப்ல. வாடா போடாம பேசிட்டு இருக்கும் போது திரும்பும்போது என்ன திரும்பும்போது திரும்பி ஏய் வாடா பிராணி வாடா அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் அந்த பாட்டு எப்படி போடுவாங்க? தேங்குடிக்க நேரம் வந்தல்லோ முத்து இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்களே. இந்த ரியாக்ஷன் டிக்டாக்ல கொடுக்குறாங்கன்னா டிக்டாக்ல பாக்குற எல்லாருக்குமே வந்து அவங்க வேற மூட்ல கொடுக்குறாங்களா? சினிமா விகடன் வியூவர்ஸ் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். அண்ட் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல யார் நம்ம கூட இருக்காங்கன்றத நீங்க டெஃபினட்டா பாத்திருப்பீங்க. வணக்கம் அமுதவானன் அண்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ்லயே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா பிக் பாஸ்லயே பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை இப்ப நேர்காணல பாக்குறோம். நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் பத்தியும் கேட்கணும், அப்புறம் உங்களோட மனநிலை பத்தியும் மெயினா கேட்கணும். இப்போ ஏன்னா கேபிஒய் சாம்பியன்ஸ் நீங்க வின் பண்ணீங்க, வின் பண்ணிட்டு உடனே பிக் பாஸ் ஆஃபர் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி வாய்ப்புக்கு கொஞ்ச நாள் நடுவுல வந்து ஒரு சின்ன உங்க லைஃப்லயும் ஒரு சின்ன கஷ்டங்கள். சின்னதெல்லாம் இல்ல, பெருசா வந்தது. ஓகே. எனக்கு தெரியும் நம்ம அதுதான் இருக்கும் கிடையாது. அதெல்லாம் வந்து அப்ப வெளியில என்ன சொல்லுவாங்க, நம்ம உள்ள என்ன பார்த்தோமோ அதுதான் அங்க இருந்து எப்பவுமே நடக்கும். மேக்கப் சாங்கா இதெல்லாம் இருக்கும். அதான் எனக்கு வெளியில எல்லாம் பிக் பாஸ் எப்படி இருக்கும் சொல்லுவாங்களோ அதே மாதிரிதான் அங்க பார்க்கும் போதும் அதே தெரிஞ்சு தவிர எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா எல்லாம் தெரியல. எனக்கு எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. எனக்கு ஹவுஸ்குள்ள இருக்கும்போது தனிப்பட்ட முறையில உருவ கேள்வி நடக்குது, சில பேர் பண்றாங்க, அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணீங்க ஹவுஸ்குள்ள இருக்கும்போது? என்னன்னா நான் மொத்தம்ல கலாய்க்கிறேன்ல, அதனால என்ன கலாய்க்கிறாங்கன்னு போது நான் ரொம்ப ஜாலியா இருப்பேன். என்ன என்ன கலாய்க்கிறேன்னா என்னை கலாய்க்கணும், எனக்கு அதுதான் வேணுமே. என்னை கலாய்க்கல, என்னை ஒரு ஒரு 20 வருஷமா பாக்குறாங்க, 20 வருஷம் பார்க்க மாட்டாங்க, அதுக்கான ஆப்ஷன் கிடையாது சொல்றேன். அப்படி பார்த்தாங்கன்னா அது அது எனக்கு அதுதான் எனக்கு கஷ்டம். ஏன்னா நீங்க என்ன என்ன என்னை வச்சு நீ சிரிச்சிட்டு வச்சுக்கலாம், என்ன என்ஜாய் பண்ணுவேன், ஏன்னா நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்னோட வேலையும் அதுதான், எனக்கு அதுதான் வேணுமே, அதுக்கு தான் நம்ம இத்தனை போராட்டம் இருக்கும். என்னை பார்த்து நீ சிரிச்சிட்டீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். அது உருவ கலைனா அப்படிதான் இருக்கும். இப்போ கவுண்ட் மணி சார் பார்த்தா காமெடியா இருக்குன்னா தான் அங்கே சிரிப்போம். அதனால் என்ன உருவக்கலாம் பண்ணாங்கன்னா என்ன வந்து நிறைய என்னது லோ பட்ஜெட் ரஜினின்னுவாங்க, ஷிவின்லாம் சொல்லுவோம், என்ன லோ பட்ஜெட் ரஜினின்னு சொல்லுவோம், அப்புறம் வந்துட்டு லெஜெண்ட்னும். ஹவுஸ்குள்ளே வந்து ஒரு சம்பவம் வந்து உங்களை கோவப்படுத்தின மாதிரி நாங்கள் பார்த்தோம், அந்த கை வச்சது அப்படின்னு. வெளியே அடிச்சிட்டாங்கன்னு ஹவுஸ்குள்ளே பேசினாங்க. உண்மையிலே ஆனால் என்ன நடந்துச்சு? என்னென்னா இப்போது ஒரு ஒரு சண்டை நடக்குது. அதுக்கு முன்னாடி எனக்கு அசிம் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் வந்துட்டு என்னை திட்டாப்பில் திட்டணுன்னு நான் சொல்லேன், ஏய் எதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்னும்போதோ கேட்டோடனே அப்படிதான் பண்ணுவேன் என்னன்னு கேட்டப்பல விட்டேன். அப்புறம் அடுத்த தூரம் என்னாச்சுன்னா எனக்கு கதிர்க்கம் தான் ஒரு கிளாஷ் ஆச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி புரிஞ்சுட்டு அண்ணா சாரி நான் நானும் சரி சரி கதிர் ஓகே ஓகே சொல்லிட்டு நாங்கள் அதை விட்டோம். விட்டோடயே அசீம் வந்துட்டு பேசாம ஏய் இனி எப்படி பண்ணுவோம் அது மாதிரி அண்ணாப்பில ஃபஸ்ட் ஏ எப்படி பண்ணுவேன்னு கேட்கக்கூடாது ஒருத்தரை ஓகேங்களா. நீ எப்படி அடி பார்ப்போம் நம்மளை நான் அடிக்கிறேனே சொல்ல இப் சொல்ல நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நான் உங்களை வந்துட்டு உன்னை அவ்வளோதான் உன்னை அடிச்சிருவேன் அப்படி சொன்னேன்னா இவர் வந்து என்னை கேட்கலாம் எங்கே என்ன அடி பார்க்கலான்னு. நான் அதுவே கேட்கல நான் ஃபஸ்ட்டு புரியுதா உங்களுக்கு? நான் அதுவே கேட்கல, நான் அந்த வார்த்தை கிடையாது. அப்படி யாருமே கேட்கவே இல்லையே, அப்படி யாரும் கேட்டாங்களா? கதை உன்னை கேட்டேன் ஆனால் அப்படியே கேட்கலையே. அட்ரா அட்ரா பார்ப்போம் அண்ணாப்புல. அப்போ நான் வா அடிலாம் வா அப்படி நான் முறைக்க முடியாது. ஏன் தெரியுங்களா, நான் ஃபஸ்ட்டு அடின்னு அந்த வார்த்தையை நான் சொல்ல, அதே கதிர கதிரை சொல்கிறப்பல அப்படி அவர் கேட்கவே இல்லையே. அந்த வீட்டை பார்த்தா தெரியும் அப்படி கேட்கவே இல்லையே. நான் அவனும் சொல்கிறப்பல, ஆனால் அவர் வந்து ரிப்பீட்டாக வந்து அடி அடின்னாப்பல. அப்புறம் என்ன பண்ணேன், அப்படி நான் சொல்லவே இல்லை. அவனும் சொல்லிட்டான், நீயா ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு வந்துட்டு நீயா வந்துட்டு பண்ணால் எப்படி அது இதெல்லாம் தப்பு அப்படி திரும்ப ஒன்றும் இல்லை. சரி அட்ரா திராணிதா அட்ரா அப்படின்னு பண்ணப்ப எதுக்கு மேலே கை வச்சேன்? இப்போ நீ நார்மலாக உண்மையிலேயே கோவம் வர்ற எப்படி வந்துச்சுன்னா கோவம் நான் கேளுங்க. இப்போ
ஒருத்தன் பேசணும்னு வச்சுக்கேன், நான் வந்து அந்த இடத்துல அது அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்து மாந்துட்டேன். இந்த இடத்துல நீ கேட்டதுனால இதை சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் சண்டை சாதாரண பேசும் போது கையை வச்சுட்டு பேசலாம், அது பண்ணலாம் வேற. கோவத்தில் வந்துட்டு என்னை வா வா வாடா போடாதான் பேசிட்டுருக்காப்புல, வாடா போடாமல் பேசிட்டுருக்கும் போது நான் அப்படி திரும்பும்போது திரும்பி ஏய் வாடா பிராணி வாடா அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது நிச்சயமாக அது தப்பு தானே. அது அதை தான் நான் சொன்னேன், அசி மேலே கை வைக்காதன். அப்போ இறக்கட்டங்க, விக்ரம் இறக்கட்டங்க, அடித்தாங்களா அண்ணன், அடியில் அடியில் ஐயா. இந்த மாதிரி வந்து பேசிட்டுக்கும் போது வந்து அப்படி திருப்பிட்டு அது ஒரு மாதிரி ஒரு குழந்தையில பண்ணுற மாதிரி புரியுதா? சண்டை பண்ணும்போது பேசணும், ஃபஸ்ட் வாடா போட சொல்லி தப்பு தான். அது தாண்டி பண்ணும்போது தான் கோவம் வந்துருச்சு. ஏய் ஒன்றும் இல்லை, எதுக்கு மேலே கை வச்ச? இல்லை ஏய் வாடாங்க அப்போ விக்ரம் கட்டாது, எதுக்கு மேலே கை வைக்கிறீங்க? நான் அடிச்சேன், அடிக்கலாம் இல்லையே. நான் அதான் கேட்டேன், அதான் விக்ரம் சொல்லிப்பேன்ல, இப்படி அடிச்சா தான் அடிக்கிறது கிடையாதுங்க. ஒருத்தர் பேசிட்டுக்கும் போது திருடி வாடானா எப்படி? அதில் வாடா போடா ஏன்னு சொல்கிறதுக்கே வந்து இங்கே பிரச்சனை நடக்குது. ஏன்னா வாடா போடா சொல்லி பிரச்சனை நடக்குது, அதாண்டி இப்படி சீண்டி இப்படி பேச கோவம் வரல. அதான் நான் கேட்டேன், என்ன இப்படி கை வச்சு இப்படி இப்படி திருப்பிட்டு போனாலே அதுவே அது தப்பு தானே. அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்துட்டு அப்படி முறைச்சால அவர் பாருங்கள் இந்த ரியாக்ஷன் இப்படி கொடுத்துருக்காரு, தப்பு தான், அப்படி முறைச்சிருக்கூடாது. முறைக்கிறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ஆனால் என்னை முறைச்சிக்கிட்டு அவர் வந்து வந்து என்ன முதல் நீங்கள் இங்கே பாருங்களேன் அப்படி திருப்பில சண்டை போயிட்டு இருக்கு. அப்போ பண்ணும்போது திராணி ஏய் திராணி இருந்தால் வாடா, திராணி தான் வாடான்றப்பல அசீம் டேலாம் பேசிட்டு இருக்காரு. திரும்புற வந்து மறுபடியும் திண்டு வாடா வாடான்றப்பல. அப்போ அது வந்துட்டு அதாவது அங்கேயே நான் சொல்கிறேன், கை வச்சா இப்படி திருப்பினாப்பில சொல்கிறேன். விக்ரம் வந்து இல்லை இல்லை அதான் அடித்தா தான் கிடையாதுங்க, ஒருத்தர் பேசும்போது திருப்பினா இப்படி வச்சு இது பண்ணுறீங்க. அதுவும் அடிக்கிறாங்க, ஆமாம் அதை அத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சாரா அடிச்சார், ரெண்டு பேர் அடிச்சா அடிச்சா கை வச்சாரா கை வச்சாரா, சில பேர் அடிச்சாரா அடிச்சாரா வச்சுட்டாங்க. ஆனால் மேட்ரி தான் இது அந்த அந்த சம்பவத்தில் நடக்கும்போது அந்த மூஞ்சில் கை வச்சது. ஆமாம் அது வந்து அது கை வைக்கத்தானே. அது நான் இங்கே நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, பேசுனது திரும்பி இல்லைங்க அவங்க கிட்டே பேசிட்டீங்க திரும்பி ஏய் வாடா அப்படின்னா அது அந்த மூடுதானே அது. அப்போ உங்களுக்கும் விக்ரம் அவருக்குமே வந்து ஒரு இடத்துல வந்து உன் வீட்டில் பேசிகிட்டு இருக்க மாதிரிலாம் என்கிட்ட பேசாது அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அது என்ன? அது என்னென்னா ஒரு ஃபேக்ட்ரி டாஸ்க் நடக்குது. அப்போது நான் தனலட்சுமி எல்லாமே ஒரு ரோல் நின்றுருக்கோம், அந்த பக்கம் மணி அவரை நின்றுருக்காங்க. அவர் வந்து தடாவை மட்டும் போ போ போன்னு இருக்கார். ஓ அமுதவன் நிற்க சொல்லுங்கள், ஒழுங்காக நிற்க சொல்லும் போது நான் சொன்னேன், ஐயா அவங்களாம் இங்கே நின்றுக்கிறாங்க, மணி முன்னாடி நின்றுதான், ஃபஸ்ட் உங்கள் டீமில் இருக்கவங்களும் வர சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கோடு போடுங்க, நான் அந்த கோட் வந்து நிற்கிறோம், எல்லோரும் ஒன்றா நிற்கலாம். இல்லையா இன்னும் லாங் லோன் கோடு போடுங்க, எல்லோரும் ஒன்றா நிற்கலாம். நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம், ஆனால் ஈவனாக நிற்கலாம். ஆனால் நீங்கள் எங்கள் ஆளுங்க மட்டும் இங்கே வந்து அவங்க போய் நிற்க சொல்லி நிற்க சொல்லுங்கள், அங்கே ஒருத்தர் விட்டுறீங்களே, அப்போ நான் பொதுவாக கேளுங்க. இல்லைங்க அவர் பார்க்க நான் சொல்லி வந்துடுறேன், நீங்கள் சொன்னோன்னு தாங்க வராரு. நான் என்ன சொன்னால் பஸ்ஸில் எப்போ அடிப்பங்க தெரியாது, அப்போ ஒரு தடவை உங்கள்கிட்ட எங்கே அங்கே நிற்கிறாங்க நான் சொல்லலாம் முடியாது. எல்லோரும் ஈக்குவலாக ஒரு இடத்துல நிற்போம். ஏங்க அது நான் வந்து உங்கள்கிட்ட சும்மா சொல்லிதேங்க, சும்மா சொல்ல கிடையாதுங்க, நீங்கள் அதை ஃபஸ்ட்டு அதை கேளுங்க. அப்படி மொத்தம் ஏங்க என்னங்க சொல்லிட்டேங்கன்னு இது பண்ணுறீங்க கத்துல. அப்போ நான் சொன்னேன், இது கற்று தான் வச்சுக்காதீங்க, அது உங்கள் வீட்டில் கற்றுங்க, நீங்களாம் கற்றுக்கூடாது, கற்றுக்கூடாது நீங்கள் சொல்கிற அப்போ நீங்கள் எப்படி கற்றுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் அப்புறம் பேசி சாலாயிச்சு. அசீமே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த அதை அதை பெருசாகியிருப்பேன், அன்றைக்கி அது மயக்கம் போட்டு விழுந்துட்டார். எனக்கு அந்த மைண்டு போகல, நானே தூக்கிட்டு போனவரேன். அப்புறம் தான் அந்த மாதிரி இல்லை அவர் பிபிலாம் இருக்குன்னு மொத்தம் அப்படி ஒரு மாதிரி ஐயோ. ஏன்னா எங்கள் அக்காக்குமே வந்து அந்த பிபி இருந்தால திடீர்னு டென்ஷன் ஆகலாம். நான் அதை அப்படி தான் பார்த்தேன், இந்த கேமுக்குள்ளே இருக்கிறோம், இந்த ஷோக்குள்ளே இருக்கிறோம், இவரை சொன்னால் தான் நம்மளுக்கு ஸ்கோர் கிடைக்கும், இது பெருசாகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி நம்ம அக்காவுக்கு வரும்போது பிபி இருக்கும்போது நம்ம மற்றவங்க சொல்லுவோம்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்க கோவப்பட்டாங்க இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதே இவர் வந்திருக்கு, இப்போ நமக்கு யாரும் சொல்லத்தால நமக்கு தான் தெரியுமே பிபி இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்புறம் வந்து அவர் சொல்ற மாம்சே சாரி மாம்சே நான் அப்படி பேசிக்கூடாது, நான் மேலே கை வச்சக்கூடாது அப்படி இருந்தால் அவரே வந்து என்கிட்ட மேலே கை வச்சக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லிக்க மாட்டாப்ல. அது நைட்டே சொன்னேன், இல்லை அஜீம் நான் சொல்லிட்டேன், பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டேன், இதை பெருசாக்காதீங்கன்னா அவங்க பெருசாக்க போகிறாங்க சனிக்காமன்றதுனால நானே போய் சொல்லிட்டேன், அதெல்லாம் விட்டுரு, மற்றபடி இல்லை மற்றதெல்லாம் விட்டுரு, ஆனால் இதை விட்டுருலாம் விட்டுரு, நீ பேசும் தப்பு தான், இங்கே நான் அங்கே ஏன்னா அது முன்னாடியே ஒரு சண்டை இருந்தது, அதுக்கப்புறம் இது வந்து அதுவே ஃபஸ்ட்டு தப்பு தான். எனக்கு எனக்கு என்ன சண்டை போகணும்னு சொல்லிட்டு நான் இங்கே வரல, எனக்கு என்ன அதெல்லாம் இது இது முடிஞ்சிடும், இந்த கேம்ஸ் வந்து முடியும், சண்டை போட வர்றோம். ஆனால் எங்கே போடுறோம் நான் என்னை கேட்டால் திருப்பி கேட்பேன், யார்கிட்ட விக்ரம் கேட்டிருக்கேன், அசீம் கேட்டுக்கும் பெரிய சண்டைலாம் இருந்தது கேட்பேன், கேட்காமலாம் வந்துட்டு அமைதியாக வந்து அவங்க சொல்ல சொல்ல அமைதியாக போக மாட்டேன். ஆனால் அவ்வளோதான் பண்ண முடியும், அதை தாண்டி அவங்க முறைக்கிறாங்கன்றதால ஒரு விஷயம் லாஜிக்காக தான் போடல, சம்மந்த மேலே விஷயம் முறையான திருப்பி வந்து நான் அதுக்கு போய் சண்டையே போட்டுற முடியாது. அவங்க கத்துறான்னு வச்சே நானும் இவ்வளோ கத்திரிக்க முடியும், கத்துத்தை தாண்டி இங்கே வேணா நடக்கும், நீ கத்திங்க கத்து கொத்தணும் எவ்வளோ கத்திரி ஒன்னொரு கத்திரி இருந்தா அவ்வளோதான் கத்த முடியும், தவிர அதை தாண்டி எக்ஸ்ட்ராவில் ஒன்றும் போகாது.
இவங்க எல்லாருக்கூடயும் ஒரு சண்டை மாதிரி, ஐ மீன் ஒரு சின்ன பனிப்போர் மாதிரி இருக்கு. ஜனனி அவங்க கூட மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அது கூட வந்து சண்டை போட மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு இல்லை, நிறைய டாஸ்கில் அவங்க உங்களை டிபெண்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு பார்க்கும்போது. அது என்னது அது உண்மையாகவே ஜனனியே ஆகாதுங்க யாருன்னா அப்படி மாற்றி விட்டுருப்பாங்க. நீங்கள் அந்த ஷோ நல்லா தெளிவாக பாருங்களேன். ஜனனி வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்லேயே வந்து அவங்க தான் கேப்டன், இதில் ஸ்பெஷல் டீமில் வந்து கேப்டன் அந்த. அப்போ ஜனனி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர்ணும். அப்போலாம் என் டீம் கூட கிடையாது அவங்க, நான் அவங்க டீம் கிடையாது, அவங்க கேப்டன் வேறு டீம் தான், நான் பாத்ரூம் கேப்டன், அவங்க ஸ்பெஷல் டீம். அப்போ வந்து அவங்க வந்து நிறைய விஷயம் வந்து போல்டாக பேசினாங்க. போல்டாக பேசுவோம் எல்லாருமே சூப்பர் ரக்ஷிதாலாம், ஏய் சூப்பர் குட்டி சூப்பராக பேசுகிற, நாங்கள் எல்லாருமே சாமி அது போல போல்டாக பேசு சூப்பராக பேசு இப்படி தான் எல்லாம் சொல்லிட்டுருந்தோம். அடுத்த டாஸ்க் வரும்போது வால்க்ளாக் டாஸ்க் வந்து ரொம்ப நாள் ரெண்டவும் நிற்கிறாங்க, யார் ஜிபி மொத்தம் அவங்களும் நிற்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி நாள் வந்து அந்த குலவாளி லேசாங்க பாட்டு சொல்லியிருந்தால அதை பாடினேன். அப்போ வந்து அந்த பொண்ணே வந்து பாடிச்சு பாடும்போது பாடும்போது செம்மையாக பாடினேன் அப்படி சொல்லிட்டுருந்தேன். இப்போது வால்க்ளாக்ல வந்து தலைவருக்கான இது நடக்கும்போது ஜிபி மொத்தம் இதாக நிற்கிறாங்க. டூ ஹவர்ஸ் போது எந்த ஒரு பில்டப் இல்லாமல் ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க. ஓகேவா, ரெண்டு பேர் நிற்கும்போது நான் உங்களை சிரிக்க வச்சுட்ருக்கேன், சரி அவங்க சோர்வாடி கூட சொல்லிட்டு பேசிட்டேன். அப்போ சாந்தியகா வந்து அமுதா ஏதாவது ஒரு பாட்டு பாட அமுதான்றாங்க. சரி அப்போ என்ன பண்ணா ஜேர்னிக்கு வந்து இந்த பாட்டு பாருங்க, குலவாள் இல்லை முத்து மண்ணல்லோ, ஏன்னா நாங்கள் முத்து இருக்கார்ல அதை வச்சு அதை வச்சு முத்து வந்து முத்து கலாச்சிட்டுருக்கேன். உடனே அது என்ன பண்ணுச்சு அங்கேருந்து தேங்குடிக்க வந்தல்லோன்னு. இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு நான் வந்துட்டு பாடின மாதிரியும் அவங்க என்னை பார்த்து இந்த பாடுற பாரு. நீங்கள் நிறைய டிக்டாக் ரீல்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அந்த பாட்டை எப்படி போடுவாங்க, தேங்குடிக்க நேரம் வந்தல்லோ முத்து, இந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்களே. இந்த ரியாக்ஷன் டிக்டாகில் கொடுக்குறாங்கன்னா டிக்டாகில் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அவங்க வேறு மூடில் கொடுக்குறாங்களா? அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்படி தானே, அந்த எக்ஸ்பிரஷனை எனக்கும் அவங்கள ஷார்ட் வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து எதுவும் ஒன்று பாடுறாங்க, அமுதான பாடையும் கூட சேர்ந்து பாடுறாங்கன்னா எங்கே உலகம் போயிட்டு இருந்தாலும் வந்து ரியாக்ஷனை வச்சுலாம் பாடினா மனோசாரம் வந்து சித்ராமாவும் பாட்டு பாடுவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த காதூர் ஒரு பாட்டு பாடுறாச்சு, ஏதோ ஒரு சிங்கர் பாடுறாங்களே, அவங்க பாடும்போது எப்படி போடுறாங்க, வந்தாயினிதான் இப்படிதான் ரியாக்ஷன் பண்ணலாம் போடுவாங்க, ஃபீல் பண்ணி தானே போடுவாங்க, ஃபீல் பண்ணதுனால வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள எதாவது இருக்கா? இல்லை அது வந்து கச்சேரி கச்சேரி கூட பாருங்களேன், அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருப்பாருங்க, நிறைய கச்சேரி நான் பார்த்துருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாரு, அவங்க ஒய்ஃப் போடுவாங்க, இன்னொரு சிங்கர் போடுவார், அப்படி கலாச்சாரி சாமியா போடுவாங்க, ரத்தின கிட்டலாம் வந்து இப்படிலாம் போனார், கீழே அவங்க ஹஸ்பண்ட் இருந்த பாப்பா கை தட்டு சிரிச்சு நிற்பாரு, இதை அவன் தப்பா அது எப்படி ஒய்ஃப் வந்து இப்படிலாம் வந்து பாடலாம் இப்படி சொல்லுவாரா? சரி இதுக்கு உங்க மனைவி என்னென்ன சொன்னாங்க? அவங்க எதுவும் நினைக்கல, அவங்கள அவங்களுக்கு என்னன்னா அவங்கள அந்த மாதிரி இது இந்த மீம்ஸ்ல பார்த்தோம் அவங்க என்னாச்சுன்னா என்ன இப்படி பேசுறாங்களே அவங்களுக்கு என்ன நான் புரிய முடியாது. இப்போ எனக்கு நினைச்சுனேன் நான் பேசாத மாட்டேன், அவங்கள பொறுத்திருக்கோம் லேடிஸ் என்ன அவங்க யோசிப்பாங்களே, அப்புறம் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு இன்னும் மீம்ஸ் எல்லாம் இப்படி போடுறாங்களே. அமுதவனம் பார்த்தீங்கன்னா வந்து ஜனனி வந்து எப்பவுமே அமுதவனம் கூட இருக்காங்க, அமுதவன ஜனனி ஒன்றா இருக்காங்க, இதெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லியிருந்தான் அவன் மைண்டு ஃபுல்லாக. ஐயோ என்ன எப்படி ஆயிடுச்சு, ஏன் அவருக்கு இப்படிலாம் இந்த விஷயமா, இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், இதை நான் இந்த ஒரு விகிதன் மூலியமாக தானே பேசுகிறேன். ஒருத்தராச்சு வந்து என்னை வந்துட்டு அமுதவனம் ஜோடி ஆடியிருக்கேன், ஜோடி வந்து என்ன எல்லாமே வந்து லிஃப்ட் மூமெண்ட்லேருந்து எப்படி இப்படி தான் ஆடுவோம், யாரும் ஒருத்தர் வந்து என்ன ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூ இத்தனை வருஷம் இருக்கேன் இந்த 15 வருஷம் இருக்கேன், யாரும் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்க முடியுமா இல்லை பார்த்து கூட இருக்க முடியுமா? இல்லை ஒரு விஷயமா இருக்காது. ஓகே என்ன பொறுத்தரையும் அதை காமெடி தான் பார்ப்பேன், ஜாலியாக வந்து நிறைய அதுவில் பார்த்தேன், லேடிஸ் தான் வச்சேன் கை பிடிச்ச கை பிடிச்சேன் ஐயோ மேடம் இப்படிலாம் பண்ணுவோம். அது ஒரு இது வந்து அவங்களுக்கு தெரியாது காமெடி தான், ஓகேவா எனக்கும் தெரியும் காமெடி பார்க்கணும் தெரியும். ஆனால் பிக் பாஸில் பொறுத்த வரைக்கும் அந்த மீம் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களே அவங்க அப்படி பண்ணுது, அது பண்ணும்போது இப்படி அவங்க பண்ண விடல, அதை வச்சுட்டு பேக்கில் ஒரு வாய்ஸ் வேற இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து குசு குசு பேசிட்டு இருக்காங்கன்னா நான் ஒரு டாஸ்க்கில் வந்து அதுதான் பார்த்தேன். அப்போ சொல்லும் போது தான் நான் எதுவும் பார்க்கல, இப்போ எடுத்து பார்க்குறேன், நான் வந்து பெட்ல படுத்துட்டுருப்பேன், படுத்தோடனே அங்கே உள்ளே வெளில யாராவது கத்திருந்தாங்க, ஒன்றுனே ஜனவரி உழந்து உழந்து என்ன பண்ணு அந்த பெட்ஷீட் இது பண்ணிட்டு அவன் வெளியேவா வெளியே வெளியேவா செம்ம ஃபைட் எடுத்து சீர் வாங்க என்னும் போது ஏ நீ போ வாங்க வாங்க இது ஒரு டைலாக் நடந்தது. ஆனால் அந்த டைலாகை போடல, நான் படுத்துட்டு இருக்கேன், ஜேர்னி வந்து பக்கத்து உட்காந்துல உடனே இவங்க பாருங்க டெய்லி உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டுலாம் இருக்கோம், அது ஏன் பெட் இங்கே இருக்கும் ஜேர்னி பெட் இருக்கும் இப்படி பேசிட்டு போம் அது வேற. ஆனால் அவங்க காட்டுது என்னன்னா நான் பெட்டில் உட்காரும் போது ஜேர்னி வந்து பேசினாங்களே இதை வந்துட்டு போட்டோ தான், போட்டோ வச்சு பண்ணும்போது என்னன்னா அந்த போட்டோ இருக்குன்னா அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி வந்திருப்போம், போட்டோ காட்டும் போது இப்படி ஆடியன்ஸாக நான் இந்த பிக் பாஸ் முடிச்சுட்டு எவ்வளோ மேடைக்கு போயிருக்கேன் எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன் எல்லாமே வந்து அவ்வளோ இதாக பேச போகிறதுல ஜேர்னி எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க அப்புறம் வந்து உங்கள் தங்கச்சி என்ன சொல்கிறாங்க எல்லாமே இப்படியே கேட்டேன்.
ஏன் ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் தானே அந்த பொண்ணுக்குமே அது தெரியாமல் கிடையாது, எனக்குமே தெரியாமல் கிடையாது. நம்ம டிவியில் தான் இருக்கோம், இவ்வளோ கேமரா இருக்குங்களா நமக்கு தெரியாது. அப்படியே இருந்தாலும் சின்ன இதுதான், இதை நான் நானே வந்து இதை ஞாபகப்படுத்தலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு பாத்ரூமில் பாத்ரூம் இருக்காங்க, அப்போ ராபர்ட் மாஸ்டரு உள்ளே இருக்கார். ராபர்ட் மாஸ்டர் உள்ளே இருக்கும்போது மாஸ்டர் என்ன சொன்னீங்க அது கேட்குறேன். அமுதா இந்த எடுத்து வயசு சொல்கிறாரு. சரி மாஸ்டர் அப்படின்னு அமுதா மைக்க போடுங்க அப்படின்றாங்க. அப்போ வந்து மைக்க போட்டேன். இப்போ உள்ளே ராபர்ட் மாஸ்டர் இருக்கார். ஆனால் என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து ஜனவி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களே எட்டி பார்க்குறாரு. என்னன்னா மீம்ல பிக் பாஸ் தான் என்ன ஓலை தட்டியில் கட்டி வச்சுருக்காங்க, தட்டியை வந்து ஓலையை கிழிச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு செகண்டாக இருக்கும், ஒரு கேப் இருக்கும், ஒரு கேப் கூட இருக்காது. அதை ஒரு மீம்ஸ் போடுறானா அது அவனோட ஐடியா, அது ஐயோ ஏதாவது கேப் கிடைக்குமான்னு அவன் பார்த்துருக்கான். அவங்க தனியாக ஒரு ஷோ இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், பிக் பாஸில் என்ன அப்படி தட்டி இப்படி பிரித்து பார்க்குற மாதிரியா வச்சுருப்பாங்க? வச்சுருப்பேன். இது எல்லாருக்கும் தெரியல, ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே அதை வந்துட்டு ஆமாலான்னு ஒரு 1000 பேர் பண்ணி ஆமாலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா நம்ம எதை காட்டுறோமோ அதை பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. திருப்பி வந்து அதை சொல்லும் போது தான் தெரியும். அப்படிதான் ஃபஸ்ட் பிக் பாஸ் என்ன பண்ணிப்பானுங்க, அவ்வளோ ஒரு கீத்திரமா நான் பிக் பாஸ் இது பண்ணிப்பாங்களா? ரெண்டாவது அவ்வளோலாம் வந்து இங்கே இதெல்லாம் கிடையாது, யாருமே வந்துட்டு இது ஒரு ஷோ இன்னொரு கேப் கிடைக்குதா அந்த கேப் ஏதாவது கிடைக்குமான்றதாலுக்குலாம் என்ன அவ்வளோ இதுவாக நம்ம வந்து ஏதாவது காட்டிலேருந்து வந்துருக்கோமா இல்லை? அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மக்கள் பார்வையில் வந்து கண்டிப்பாக ஒரு ஓட்டிங் இதில் ஹெவி காம்படிஷனாக நீங்கள் இருப்பீங்கன்றது நினைக்கும் போது நீங்கள் வந்து அந்த பைசாவை எடுத்துகிட்டு வெளில போகிறீங்க. அதுவும் செகண்ட் டைம் பைசா வருது, ஃபஸ்ட்டு கதிர் போகிறாரு, அடுத்து நீங்கள் போகிறீங்க. செகண்ட் டைம்ல பிக் பாஸ் இதுலயே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு வருது. அது ஏன் முதல்ல அந்த முடிவை எடுக்கல? ரெண்டாவது முதல்ல முடிவுனா ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் பெட்டி எடுக்கிற மாதிரி கிடையாது. நான் நான் சொல்ல எந்த நேரத்துல வந்து நான் அந்த ஃபைனல் மேடியை வந்து நான் அதை மெதிச்சு தான் போவேன். நான் வின் பண்றேன்னா வின் பண்ண டாஸ்க் எல்லாம் கரெக்டா பண்றேன். ஏன்னா என்னோட கேரியர்ல ஃபுல்லா இப்படி நடந்திருக்கு. ஒவ்வொரு டாஸ்க் நான் போவேன், பயப்படுவேன், அப்படியே ஸ்ட்ரகிள். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் செம்மையா போவோம். ஒரு 2 வாரம் வந்துட்டு என்ன ஏதாவது ஒரு இடம் வந்து செம்மையா ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும், அதுதான் வந்து எனக்கு ப்ளஸ்ஸாகவே அமையும். அது கடைசியில் தான் கடைசியில் எண்டில் கிளைமேக்ஸ். அதனால் நான் அதை அனுபவிப்பேன். அந்த 2 வாரம் வந்து ஓகே, இந்த 2 வாரம் ஏதோ கஷ்டம் கொடுத்துனா ஏதோ நல்லதாக இருக்கும்னு நினைப்பேன். ஆனால் அது டிக்கெட் இப்போ நான் வந்தோடனே இருந்தாச்சுன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே பிக் பாஸ் கொடுத்த எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், எல்லாத்தையும் பெஸ்ட்டாக ஒருத்தரும் வாரம் வாரம் வின் பண்ணியிருக்கேன். நான் நாமினேஷனும் போவோம், ஒரே தூரம் போயிருக்கேன். அது வந்து காமெடிக்காக குயின்ஸு ஆயிஷாலாம் சும்மா காமெடிக்கானா நீங்கள் போய் மக்களை பார்த்துருவாங்க சொல்லி ஜாலியாக குத்துச்சிங்க. வெளியே அனுப்ப கிடையாது, சும்மா ஜாலியாக எனக்கும் மணிக்கும் ஓட் பண்ணாங்க, போய் மக்களை பார்த்துருவாங்க. அது வரைக்கும் நான் வெளியே போக முடியாது. இதே நான் வாரம் வாரம் போயிருந்து வச்சுக்கேன், ஒரு வாரம் மக்கள் ஓட்டு கூட வந்துக்கலாம் இன்னும். ஏய் ஐயோ அமுதவனை ஏன் வெளியே வந்தார், ஏன் அவர் ஓட் பண்ணலாம் அப்படி கூட ஓட் பண்ணலாம். நான் அதுதான் அங்கே ஓட் பண்ணுறதுக்கு நான் வச்சுக்கல, ஏன் நானும் போகல அதை வச்சுருந்தேன். வெளியே இருந்து உள்ளே வந்தாங்க, போனுங்க எல்லாம் திருப்பி வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களாம் ஓட்டை பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து அவங்க ஓட்டை பார்த்துட்டு அப்படி டிசைட் பண்ணிட்டு, அப்போ எனக்கு வந்து இது அனுபவம் கிடையாது. ஓ ஓட்டு வச்சுட்டா போதா, அப்போது ஓட்டில் வந்துட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்குதுன்னா எப்படி சொல்லிட்டு இருந்தாலும் மேடையில் இது பண்ணிடலாம், நமக்கு ஒன்று மாறுமே அப்படி காண்பேன். அப்புறம் ரக்ஷிதா கேட்கும் போது சொன்னாங்க, ஃபைனலில் நம்ம எப்படி நம்ம ஜோடி மாதிரி சிங்கிங் ஷோ மாதிரி 4 பேர் நிற்க வைப்பாங்களான்னா அப்படி கிடையாதுன்னா 2 பேர் தான் நிற்க வைப்பாங்க. ஒருத்தர் வந்து மீதி 2 பேர் இங்கேயே வந்துட்டு எலிமினேஷன் பண்ணுவாங்க அண்ணும்போது அப்போ நான் நினச்சேன். டிக்கெட் ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ரக்ஷிதா கதிலாம் சொன்னாங்கன்னா டிக்கெட் ஃபினால் வந்துட்டு சரியானதுன்னா இந்த பிக் பாஸ்லேயே. அப்போ ரக்ஷிதா சொன்னாங்கன்னா டிக்கெட் ஃபினாலில் வின் பண்ணால் போதுண்ணா, எங்களாம் ஃபைனலே வேணாம், அதை வின் பண்ணால் மாஸ் நடிச்சு என்னமோ சொல்கிறோம் அப்படி என்ன. ஓகே நம்ம எல்லா டாஸ்க்கும் வின் பண்ணிட்டோம், இந்த ஒன்று வந்து விடக்கூடாது. கமல் சார் தான் சொல்லிட்டார், இந்த 13வது வாரம்ன்றது முக்கியமான வாரம், இதில் வின் பண்ணுவது டைரக்ட் ஃபைனல் டிக்கெட் ஃபினாலேன்னு ஒரு அவர் சொல்லிட்டாலும் ஒரு மாறிக்குள்ள ஃபுல்லாக பயம். சரி அதை வின் பண்ணோன்னு தொடர்ந்து அடித்து அதை டிக்கெட் ஃபினாலே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். 4 பேர் வந்து மேடைக்கு போவாங்கன்னு அதுதான் நினச்சிட்டுருக்கேன். அதனால தான் அந்த மேடைக்கு நான் போயிட்டு வருவேன். 4 பேர் போக மாட்டாங்க, 2 பேர் தான் போவாங்க. ரக்ஷா சொன்னாங்க கன்ஃபார்மாக 2 பேர் தானா, மிச்சம் 2 பேர் இங்கேயே இருப்பாங்க. யோசிச்சேன், இவ்வளோ வின் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், மேடைக்கு போனால் பரவாயில்ல, இங்கேயே இந்த வெளியே போயிட்டால் அது ரொம்ப இதுவாகிடுமே. சில விஷயம் நம்ம வந்து பச்சி சொல்லலை, நமக்கு இதை எடு இல்லை எடுக்கணும், இது கரெக்டாக இல்லையான்றது சில விஷயம் முடிப்போம். அதே எத்தனையோ மேடையெல்லாம் டைட்டில் வின் பண்ணிக்கேன், அப்போ என் மைண்ட் அடி போயிருக்கு. இன்றைக்கி இந்த ஒரு நாள் என் மைண்டு மாறிச்சு. ஒரு நாள் சரி இவங்க இப்படி பேசினாங்களே கனெக்ஷன் இல்லை, இவங்க எல்லாரும் தெய்வமாக தான் பார்த்தேன். ஓகே இவங்களாம் சொல்லணும், ஒரு வேலை நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படியே நின்றுருப்போம். நின்றுட்டு வந்துட்டு இப்போ மைனாகலாம் பார்த்தீங்கன்னா மைனாலாம் இப்படி ஏற்றி இறக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்துன்னா உண்மையாக மைனாவாக இருக்கோ அதை ஒரு இதாக எடுத்துட்டாங்க. என்னால் எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல.
நீங்க ஏன்னா டாஸ்க் எல்லாம் ஒழுங்கா பண்றீங்க, எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலா வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அமுதா நீ இவ்வளவு பண்ணீங்களே, இதை பண்ணீங்களே, எல்லாத்தையும் பண்ணீங்களே, ஏன் நீ ஏன் நினைக்கலன்னும் போது நான் அதான் சொன்னேன், நான் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம எதை பத்தி யோசிக்காம ஒரு எந்த ஒரு ஒரு சேனல் எந்த ஒரு எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம தான் நான் போனேன். அது ஓகே, இது இந்த அமௌண்ட் இருந்தால் பிரோஜனமாகும் சொல்லிட்டு போனேன். அதை தாண்டி அன்னைக்கு அந்த மேடையில வந்து கமல் சார் அந்த மக்கள் நீதி அதுலேயே வந்து நீதிமன்றத்தில் வந்து என்ன பண்ணேன், அன்னைக்கு வந்துட்டு என்னோட சார்பாக வந்து 1 lakh இதுலேருந்து கொடுக்க சொல்லிட்டு 1 lakh கொடுத்துறேன். சூப்பர்ண்ணா. இப்போ ரொம்ப வருஷமா உங்களை மீடியா துறையில பார்த்துட்டு இருக்கோம், அப்புறம் ஜோடி வின் பண்ணும்போதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து அவ்வளோ பேசப்பட்டீங்க, அப்புறம் ஒரு சின்ன இடைவெளி, இப்போ திருப்பியும் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களோட முடிவுகளும் அப்புறம் உங்களோட வாழ்க்கையும் பிரமாதமா இருக்க விகடன் சார்பா பெரிய வாழ்த்துக்கள். நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. நன்றி நன்றி எல்லாருக்கும். விகடன்ல வந்து எப்பவுமே நிறைய விஷயங்கள் நான் பார்ப்பேன், என்ன இருக்கோ அதை தான் கரெக்டாக அழகாக போடுவாங்க. நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். இது மாதிரி விகடனில் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் அந்தோனிதாஸ்லாம் கூட வந்து இது பண்ணியிருந்தோம், பார்த்துருந்தோம். சூப்பர், உண்மையாக இவங்களும் மேலே மேலே முன்னேறணும். இந்த மாதிரி எளிய மக்கள், எளிய ரொம்ப சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க அடுத்த லெவலில் வந்துட்டு அவங்கள அழகாக காமிக்கிறது இவங்க, அதை நானும் நம்புகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand.